மண்டபத்திரம் பாஸ் இனிமேல் எங்ககிட்ட வாளாட்டின வாளை ஒட்ட நறுக்கி விட்டுறேன் பாத்துக்க. இப்படின்ற மாதிரி தாங்க மியான்மர் மக்கள் வந்து சீனாவுக்கு ஒரு மரண பயத்தை கொடுத்துருக்காங்க அப்படின்னே வந்து சொல்லலாம். இன்னைக்கு நம்ம வீடியோல அதை பத்தி தான் வந்து பார்க்க போறோம். மியான்மர்ல கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தாங்க இராணுவம் வந்து ஆட்சி வந்து கைப்பற்றினாங்க. ஸோ அதை எதிர்த்து மக்கள் வந்து அப்பப்போ போராட்டத்தில் ஈடுபடுறது, அதுக்கு எதிராக கோஷங்கள் வந்து எழுப்புறது, இது எல்லாத்தையுமே மியான்மர் மக்கள் வந்து பண்ணிட்டு தான் வந்துகிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு வந்து இராணுவம் ஆட்சியை கைப்பற்றினது சுத்தமாக வந்து பிடிக்கவே இல்லை. ஸோ இதே மாதிரி தான் வந்து ஞாயிற்றுக்கிழமை என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, கடந்த ஞாயிற்றுக்கிழமை வந்து மியான்மர் மக்கள் போராட்டத்தில் வந்து ஈடுபட்டிருக்காங்க. இதில் முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சீன தொழிற்சாலைகள், சைனீஸ் இண்டஸ்ட்ரீஸு, அப்புறம் வந்து சீனாவோட கட்டுமான பணிகள்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே அடிச்சு நொறுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அதுவும் சில இடத்துலலாம் வந்து தீ வச்சு கொளுத்திருக்காங்க அப்படின்ற மாதிரி சில செய்திகள்லாம் வந்து வெளிவருது. அதாவது மியான்மர் மக்கள் வேணும்னே சைனாவை டார்கெட் பண்ணி சைனாவை சும்மா விடக்கூடாது, சைனாவோட தொழிற்சாலைகள் எதையுமே வந்து சும்மா விடக்கூடாது அப்படின்ற மாதிரி வேணும்னே வந்து டார்கெட் பண்ணுற மாதிரி வந்து பண்ணிட்டு இருந்திருக்காங்க. இப்போ நம்ம மனசுக்குள்ள ஒரு யோசனை வரும், மியான்மர் மக்கள் அங்கே இராணுவ ஆட்சி வந்ததுக்கு ஏன் வந்து சைனா மேலே தேவையில்லாமல் கோபப்படுறாங்கன்னு சொல்லிட்டு. அந்த மக்கள் என்ன ஃபீல் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, மியான்மரில் வந்து சாதாரணமாக இராணுவ ஆட்சி வரல, இதுக்கு பின்னாடி சைனா பல வேலைகளை வந்து பண்ணியிருக்கு, தூண்டிவிட்டு இராணுவத்தை தூண்டிவிட்டு இந்த மாதிரி வேலைகள்லாம் பண்ணனால தான் அங்கே இராணுவ ஆட்சி வந்திருக்கு, அதனால சீனாவுக்கு ஒரு மிகப்பெரிய பாடம் புகட்டணும், அதனால தான் நாங்கள் இப்போ பண்ணிட்டு வரோம், இப்போ சீனாவுக்கு பயம் இருக்கும்ல அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. கண்டிப்பாக இதை பார்த்தவொடனே சீனா வந்து உண்மையிலே பதறி போய் கதற ஆரம்பிச்சிருச்சுங்க. சீனாவோட குளோபல் டைம்ஸ் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் எல்லா நாடுகளும் செயல்படுற மாதிரி தான் நாங்களும் இருக்கோம், மியான்மரை பொறுத்த வரைக்கும் அந்த ஒரு ஸ்டாண்டில் தானே வந்து இருக்கோம், ஏன் எங்களோட விஷயத்தை மட்டும் இந்த மாதிரி வந்து மியான்மர் மக்கள் தேவையில்லாமல் எங்களோட இண்டஸ்ட்ரீஸை மட்டும் ஏன் அடிச்சு நொறுக்குறாங்க, ஸோ அந்த மாதிரி பண்ணுறவங்களுக்குலாம் வந்து சிவியராக பனிஷ்மெண்ட் கொடுக்கணும், இல்லைன்னா அவங்களாம் வந்து சும்மாவே விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சீனாவோட குளோபல் டைம்ஸ் வந்து சொல்லியிருக்காங்க. ஆனால் சீனாவை பொறுத்த வரைக்கும் எதில் மாட்டிக்கிச்சுன்னு பார்த்தீங்கன்னா, எதை வச்சு கண்டுபிடிச்சாங்கன்னு பார்த்தீங்கன்னா, சரி இப்போ ஐநா சபையில் வந்து மியான்மர் பிரச்சனையை வந்து எடுக்கணும், மியான்மரில் இராணுவ ஆட்சி வந்தது வந்து ஒரு ஜனநாயகத்துக்கு எதிரான விஷயம், இந்த ஒரு விஷயத்தை நம்ம பேசலான்னு விட்டுட்டா எல்லா இடத்துலையும் இதே மாதிரி ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, அதனால் இந்த இடத்த வந்து ஐநா சபையில் வந்து கொண்டு போய் இந்த விஷயத்த பேசணும்னு சொல்லிட்டு இந்தியாவிலேருந்து அமெரிக்காவிலேருந்து எல்லா நாடுகளும் இதுக்கு வந்து முனைப்பு காட்டினாங்க. ஆனால் சீனாவும் ரஷ்யாவும் என்ன பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு வந்து முட்டுக்கட்டை போட்டாங்க. ஸோ இதெல்லாம் வந்து ஐநா சபையில் பேச வேண்டிய விஷயம் இல்லை, இது வந்து அவங்க உள்நாட்டு விவகாரம் அப்படின்ற மாதிரி தேவையில்லாமல் ஒரு முட்டுக்கட்டை வந்து போட்டாங்க. ஸோ சைனாவும் ரஷ்யாவும் சப்போர்ட் பண்ணாதான் இந்த விஷயத்தை வந்து ஐநா சபையில் வந்து எடுத்து பேசவே முடியும், அப்படி பேசியிருந்தோம் அப்படின்னா வந்து இராணுவ ஆட்சி போய் மக்களாட்சி வந்து வந்திருக்கும் அப்படின்ற மாதிரி மியான்மர் மக்கள் வந்து ஃபீல் பண்ணுறாங்க. ஆனால் என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ அங்கே வந்து சைனாவும் ரஷ்யாவும் தான் ஐநா சபையில் நிரந்தர உறுப்பினர் பதவியில் வந்து இருக்காங்க, அவங்க வேணான்னு சொன்னப்போ அந்த விஷயத்தை வந்து அங்கே பேச முடியாம போயிடுச்சு, அதனாலே மியான்மர் மக்கள் வந்து சம கடுப்புல இருக்காங்க. சீனா வந்து பின்னாடி இருந்திருக்குமோ, ராணுவ ஆட்சி வர்றதுக்கு சீனாவும் ஒரு காரணமா இருந்திருக்குமோன்னு சொல்லிட்டு சீனாவை நீ சும்மா விடக்கூடாதா, அடிச்சு நொறுக்குங்கடா எல்லாத்தையும் சொல்லிட்டு அடிச்சு நொறுக்கிட்டு வந்திருக்காங்க. அதே சமயத்தில் மியான்மர் மக்கள் வந்து அமெரிக்காவுக்கு ஒரு மிகப்பெரிய சப்போர்ட் வந்து கொடுத்துட்டு வராங்க. ஏன்னா அமெரிக்கா வந்து பயங்கரமான ஒரு எதிர்ப்பு வந்து தெரிவிச்சுட்டு வந்தாங்க. ஸோ இது வந்து ஜனநாயகத்துக்கு எதிரான ஒன்று, இதை நாங்கள் என்றைக்குமே சம்மதிக்க மாட்டோம் அப்படின்ற மாதிரி ரொம்பவே ஒரு விஷயத்தை எதிர்ப்பு தான் வந்து தெரிவிச்சுட்டு வந்தாங்க. அதனால தான் வந்து அமெரிக்காவுக்கு வந்து சப்போர்ட் பண்ணிட்டு வராங்க. ஸோ பைடனோட ஃபோட்டோ வந்து எடுத்து சப்போர்ட் பண்ணுறதா இருக்கட்டும், வி ஸ்டாண்ட் வித் அமெரிக்கா அப்படின்ற கோஷங்கள் இருந்து எல்லாமே வந்து அங்கே மியான்மரை பொறுத்த வரைக்கும் பரவலாக வந்து போய்கிட்டு இருக்கு. ஸோ இனிமேல் தான் வந்து தெரியும் சைனா வந்து இதுக்கு என்ன ஆக்ஷன் எடுக்க போகிறாங்க, இதுக்கு என்ன ரிப்ளை பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் சீனாவை பொறுத்த வரைக்கும் எங்கள்கிட்ட சுற்றினாலும் நம்மளை அடிக்கிறாங்கடா, எங்கேயுமே நிம்மதியாக உட்கார விட மாட்டுறாங்கடா அப்படின்ற மாதிரி ஒரு நிலைமை தான் வந்து இருக்கு. ஸோ சீனாவே ஒதுங்கி இனிமேல் நான் வேணை ஆளை விட்டுருங்கப்பா அப்படின்னு சொன்னால் கூட யாரும் விடுற மாதிரி இல்லை போல, ஏன்னா ஏதாவது ஒரு ரூபத்தில் வந்து சீனாவுக்கு வந்து பிரச்சனை வந்து வந்துடுதுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.